அனைவருக்கும் வணக்கம் தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் பெட் சிக்ஸில் தேர்ட் ரவுண்டில் நடந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேமுங்க இந்த கேம் வந்து ஏன் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம சூப்பர் பெட்டை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நேத்து வந்து இதே பிளேயரு கொன்ஸ்டாண்டின் லுப்லஸ்கு ஸோ இன்னைக்கு அவரோட பேரை வந்து முழுசாக வந்து சொல்லணும்னு சொல்லிவிட்டு அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ கொன்ஸ்டாண்டின் லுப்ளஸ்கு அப்படிங்கிற ரொமானியன் கிராண்ட் மாஸ்டர் வந்து நேற்று ஃபேபியானா கரோனாவோட லாஸ் பண்ணியிருந்தார் அதாவது நம்ம நேற்று தான் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் தேர்ட் ரவுண்டில் இந்த சைடு அனீஷ் கிரி வந்து அவருக்கு பயங்கரமாக ஒரு ப்ரெஷர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த இந்த நேரத்தில் ஸோ அவர் வந்து தோற்றாலும் தோன்று போகக்கூடாதுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக பயங்கரமாக விளையாடிக்காருங்க அதனால தான் வந்து ஒரு செஸ் மெஷின் மாதிரி விளையாடுறாரு அப்படின்றதுனால இவரை வந்து நான் இப்போது மனித இயந்திரம் சொல்லிட்டு நம்ம வந்து தமிழில் போட்டிருக்கோம் ஸோ இது எப்படி வந்து விளையாடாரு என்ன தான் கிரி தப்பு பண்ணாரு அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம போகிற வீடியோஸ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சி நம்ம சேனலுக்கு பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மற்ற இருக்கிற பிளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம அனலைசிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த இடத்துல வந்து லுப்ளஸ் கூ அப்படிங்கிற ப்ளேயர் வந்து பார்த்திங்கன்னா ரொமானியா நான் ஏற்கனவே வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தேன் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கிராண்ட் மாஸ்டர் நிறைய டைம் வந்து ரொமானியன் கிராண்ட் மாஸ்டர் அந்த சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்கிறாரு ஸோ இந்த இடத்துல அது என்ன கேம் ஓப்பன் பண்ணுறாருன்னா சி ஃபோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இதுக்கு பேர் வந்து நம்ம இங்கிலீஷ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அடுத்து ஈ ஃபைவ் ஸோ எப்போவுமே சரிங்க நான் இது ஏற்கனவே நான் உங்களுக்கு தெளிவாக வந்து விலக்கியிருப்பேன் என்னன்னால் இது வந்து ரிவர்ஸ் சிலியன் மாதிரி தெரியும் உங்களுக்கு பட் நம்ம ரிவர்ஸிசிலின் மாதிரியே அப்படியேவும் கொண்டு போகலாம் பட் வேறு மாதிரியும் கொண்டு போகலாம் பட் இங்கே நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கனாக்கா நைட் டூ சி த்ரீ ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் டூ எஃப் சிக்ஸு ஸோ ரெண்டு நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரீம்லி சாரி அடுத்து வந்து கிங் நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு இங்கே லுப்ளஸ்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிரி வந்து நைட் சி சிக்ஸ் ஸோ இந்த துவக்க முறை அதாவது இந்த ஓப்பனிங்கை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபோர் நைட்ஸ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் வந்து குவெட் லைன் ஸோ வந்து நான் டக்குன்னு யோசிச்சு பார்த்தேன் இதெல்லாம் நம்ம தமிழ்லையே சொல்லி பார்த்தா எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் இங்கிலீஷ் தமிழ்ன்னு வச்சுட்டு நீங்கள் ஏதோ இங்கிலீஷ்லேயே பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க அதில் நிறைய பேர் வந்து அப்படி பேசுனாலும் ஒருத்தர் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார் சூப்பராக அந்த ரிப்ளை எனக்கு பிடிச்சிருந்தது இங்கே வந்து நம்ம தமிழாக்கம் பண்ணலை சரிங்களா இங்கே நம்ம வந்து செஸ்ஸை வந்து தமிழாக்கம் பண்ண கிடையாது செஸ்ஸை அது வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ வந்து இது செஸ் விளையாடுறவங்களுக்கு செஸ் வந்து விளையாடணும் கற்றுக்கணுன்னு ஆர்வங்கள் மட்டும் புரிஞ்சால் போதும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் இதை வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிறாங்க இது தமிழ் செஸ் சேனல் வச்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் தமிழ்லேயே சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லாமே நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வருதுன்னா நீங்கள் செஸ்ஸை கற்றுக்கணுன்னா தயவு செஞ்சு இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரே ஒரு லைன் மட்டும் நான் இப்போ தமிழில் பேசுகிறேன் ஏதாவது புரியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பாருங்கள் அதாவது இப்போ சொன்ன இந்த இங்கிலீஷு ஓப்பனிங்கை பற்றி நான் வந்து ஒரு ஏர் லைனில் சொல்கிறேன் இது என்ன ஓப்பனிங் தமிழில் சொல்கிறேன் ஒன்றும் கிடையாது அதாவது ஆங்கில நான்கு குதிரை துவக்க முறையில் அமைதியான ஒரு வழி ஸோ இப்படி சொன்னால் புரியுமா உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஆர்க்குமெண்ட்டுக்கு வேணால் வந்து கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க இல்லையா அதுக்காக தான் நான் மாதிரி சொல்கிறேன் இது மாதிரி என்னால் என்டையர் கேமை பேச முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் பேச முடியும் ஆனால் ஒருத்தருக்கும் ஒன்றுமே புரியாது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து நாலு நாலு நாள் நாலஞ்சு நாள் ஆகிடும் ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரி கிரிட்டிசைஸ்லாம் ஓகே தான் பட் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறோன்றத புரிஞ்சுக்கோங்க வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நைட் டு சி சிக்ஸு இதுக்கு நான் எப்போது விளக்கம் கொடுக்கணும்னு நினைச்சேன் பட் இன்றைக்கி திடீர்னு தோணுச்சு அதான் இன்றைக்கி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கேன் அதை பற்றி ஸோ இதுக்கு த்ரீ வந்து ரிப்ளை பண்ணுறாரு ஸோ எங்கள் ஒயிட்டோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் டி ஃபோர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆடுவார் ஸோ அது வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ பிஷப் டு பி ஃபோர் ஐடியா வந்து ரொம்ப சிம்பிளுங்க இங்கே டபுள் பண்ண பார்க்குறாரு பானை ஸோ அதனால் லுப்ளஸ்க்கு வந்து குயின் சீட்டு விளையாடுறாரு ஸோ பிஷப் கேப்சஸ் சி த்ரீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயின் கேப்டர் சி த்ரீ ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நிறையா வந்து இந்த இண்டியன் கேம் ஸ்டைலில் குயின்ஸ் கேம்பிட் அகெயின்ஸ்ட் ஆடும்போது நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க் பிஷப்பை பிஷப்பை இயலையராக கிவப் பண்ணிவிட்டு பான்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டாக் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மாதிரி நீங்கள் ரகோசின் வேரியேஷனில் கூட இந்த பிஷப் வந்து ஒயிட் என்ன பண்ணுவார் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைனில் இந்த பிஷப்பை கிவ்அப் பண்ணிவிட்டு லை டாக் ஸ்கொயர்ஸில் பான்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிப்பார் அந்த மாதிரி அவர் ஆட போகிறாரு டார்க் ஸ்கொயரில் ஸ்ட்ராடஜி போட்டு லெட்ஸ் இது எப்படி போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம் கணிஷ்கிரி ஸோ குயின் டூ இ செவன் ஸோ குயின் இ செவன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டி ஃபோர் ஸோ டி ஃபோர் ஆடும்போது இந்த பான் வந்து பின்னில் இருக்கும் ஸோ அதனால் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு திங்ஸ் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி இந்த குயினோட போஸ்ட்டை வந்து கொஷின் பண்ணுறாரு நைட் டு இ ஃபோர் ஸோ நைட் டு இ ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா குயினை திரும்பவும் மூவ் பண்ண வைக்குது ஸோ குயின் டு டி த்ரீ ஸோ குயின் டு டி த்ரீ இ கேப்சஸ் டி ஃபோர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் கேப்சஸ் டி ஃபோர் ஸோ அடுத்து நைட் டு சி ஃபைவ் அட்டாக்கிங் தி குயின் ஸோ இது மாதிரி குயினோட போஸ்ட்டை வந்து நம்ம வந்து கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பட் இந்த இடத்துல இது கரெக்டாக நமக்கு கிடையாது ஏன்னா இது கேம் வந்து நைட் டு சி ஃபை அந்த நைட்டு கிடையாது இந்த நைட் ஸோ மாற்றி வச்சாச்சு சாரி ஸோ நைட் டு சி ஃபை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குயின் டு டி ஒன் இப்போது இந்த இடத்துல ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தேவைப்படுது நான் ஏன்னா இயர்லியராக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கேம்ஸில் இந்த ரெண்டு மூணு கேம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு மூவுக்கு தேவைப்படுற நேரம் வந்து நமக்கு எவ்வளோ முக்கியன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதை நீங்கள் வீணடிக்கும் போது என்ன பிரச்சனைகள் வரும்ன்றதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான கிராண்ட் மாஸ்டர்ஸ் கூட இந்த பிரச்சனையால் தோற்றுருக்காங்க ஸோ எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு கடைசி மூணு நாள் கேம் எங்களுக்கு எக்ஸாம்பிள் ஸோ இந்த இடத்துல வந்து குயினை எத்தனை டைம் மூவ் பண்ணார் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு குயின் சி டூ குயின் கேப்ஸ் பி த்ரீ குயின் டி த்ரீ அடுத்து குயின் டி ஒன் ஸோ எத்தனை மூவ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா ஸோ இதனால் பிளாக் வந்து பின்னாடி இருந்தார்னா கூட இப்போது அந்த அளவுக்கு பின்னாடி அவர் இப்போது சூப்பராக ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து இப்போது என்ன சொல்கிறது ஈக்குவலாக போட்டி போட ஆரம்பிச்சிட்டார் ஸோ இதுக்கப்புறம் வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பொசிஷனில் ஸோ நைட் டேக்ஸ் டி ஃபோர் குயின் கேப்சஸ் டி ஃபோர் அடுத்து கிங் சைட் கேஸ்லிங் ஸோ இப்போ ஒயிட்டு கூட ஒரு ரெண்டு மூணு தேவைப்படுது கேஸ்லிங் பண்ணுறதுக்கு பட் அதுக்குள்ளே பிளாக் கேஸ்லிங் பண்ணியாச்சு இன்னும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அவர் இன்னும் டெவலப் பண்ணலை அது டா அந்த லைட் ஸ்கொயர் பிஷப் மட்டும்தான் ஸோ பிஷப் டூ இ டூ பி சிக்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங் சைட் கேஸ்லிங் ஸோ இந்த பி சிக்ஸோட ஐடியா என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த பிஷப்பை வந்து அழகாக ஃபேன்ஷோட பண்ணுறாரு அது அதே சமயத்தில் இந்த நைட்டை செக்யூர் பண்ணுறாரு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் நம்ம வந்து இந்த நைட்டு ஸ்ட்ராங்கான நைட்டை வந்து ஓட விடக்கூடாது ஏன்னா இது கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்கு ஏன்னா இந்த ஸ்கொயர்ஸ்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்கொயர்ஸு சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் ஏத்திரிக்கெலாம் விளையாட்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்போ இந்த நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகி நம்மள வெறி என்ன சொல்கிறதுக்கு ஆகும் நமக்கு ஸோ மாதிரி இதே ஒரு மூ நம்ம திரும்பவும் வந்து பார்க்குறது வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பி ஃபோர் ஐடியாவை பார்த்தரலாம் ஸோ பி ஃபோர் பண்ணால் என்ன பண்ணுறது நைட்டு தூக்கிட்டு ஓடுவார் நைட் இ சிக்ஸ் போவார் அப்புறம் நீங்கள் குயினை தூக்கிட்டு நீங்கள் ஓடணும் ஸோ குயின் டு டி டூ அடுத்து பிஷப் பி செவன் அடுத்து பிஷப் டு பி டூன்னு சொல்லி நீங்கள் அப்படியே கேமை வந்து கண்டினியூ பண்ணலாம் இங்கே பிஷப் டு பி டூ இமீடியட்டாக ஆட முடியாது கேஸ்லிங் பண்ணிட்டு தான் ஆட முடியும் ஏன்னா நீங்கள் ஜி டூ வந்து அட்டாக்ல இருக்குது ஸோ அடுத்து இந்த இடத்துல அந்த மாதிரி ஆடலை இது வந்து ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய அட்வான்டேஜெலாம் கிடைக்காது பிளாக் வில் பி வெரி ஃபைன் தான் சொல்லணும் நம்ம ஸோ அதனால் இந்த இடத்துல கேஸ்லிங் பண்ணுறாரு இந்த இடத்துல லுப்ளஸ்க்கு ஸோ அனீஷ் கிரி வந்து பார்த்திங்கன்னா அஸ் பர் த பிளான் வந்து பிஷப் டு பி செவன் விளையாடுறாரு ஸோ எஃப் த்ரீ எஃப் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இ ஃபோர் ஸ்கொயரை வந்து இன்னும் ஃபர்தராக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆல்ரெடி நமக்கு டி ஃபைவ்ல சூப்பரான ஒரு கண்ட்ரோல் இருக்குது சப்போஸ் நம்ம இ ஃபோர் வந்து விளையாட முடியுது அப்படின்னா நல்ல விஷயம் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஃப் த்ரீ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எத்தனை கண்ட்ரோல் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே த்ரீ பீசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரோட எஃப் சேர்த்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த ஸ்கொயருக்கு ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கொயரில் செம ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பார்க்கலாம் ஸோ எஃப் த்ரீ ஏ ஃபைவ் இது ஏ ஃபைவ் வந்து மஸ்ட்டு ப்ளே மூ அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மூ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கட்டத்தில் வந்து இந்த மூ வந்து அதாவது இந்த என்டையர் கேமுக்கே வந்து கை கொடுத்த மாதிரி தெரியும் ஸோ எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நைட்டோட போஸ்ட்டுங்க இந்த நைட்டோட போஸ்ட் அவ்வளோ முக்கியம் இங்கே நிறைய பேர் வந்து பிகினர் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி ஓகே நீ வந்து இந்த மாதிரி ஆடுறியா நான் என்ன பண்ணுவேன் ஏ த்ரீ ஃபாலோடு பை பி ஃபோர் ஆடுவேன்னா அப்படி ஆட முடியாது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் ஏ த்ரீ ஆடினிங்கன்னா இந்த ஹோல் ஸோ இதுதான் சொன்ன உங்களுக்கு இந்த ஃபோக்கிங் இருக்கும் இது நீங்கள் நிறைய டைம் இந்த ஃபோக்கில் மாட்டியிருப்பீங்க நிறைய எனக்கு தெரியும் ஏன்னா நானுமே இந்த ஸ்டேஜ்லாம் கடந்து தான் வந்திருக்கேன் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ஏ ஃபைவோட ஐடியா வந்து பி ஃபோரை வந்து ஸ்டாப் பண்ணுறது தான் நீங்கள் ஏ த்ரீ பி ஃபோர்னு ப்ரிப்பேர் பண்ண முடியாது அதான் அந்த நைட்டோட சூப்பரான ஒரு போஸ்ட் நமக்கு ஸோ எப் ஈவன் வந்து நீங்கள் ஃபோக்கில் மாட்டலாம் கூட இந்த நைட் இங்கே வந்து வச்சுருவார் அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும் அப்போ அதை செக்யூர் பண்ண ஆரம்பிப்பார் ஏ ஃபோர் விளையாடி அவர் செக்யூர் பண்ணுவார் அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி நிறைய நீங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது இந்த இடத்துல ஸோ ஏ ஃபை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் டு டி டூ எஃப்ஐ நான் ஏற்கனவே சொன்னது தான் ரூக் ஏ டி ஒன் ஸோ வந்து ரூக்கு தான் இருக்குது ஏ ரூக் வந்து சும்மா தான் இருக்குது அதை ஆக்டிவேட் பண்ணுறாரு ஸோ டி சிக்ஸ் டைம் வந்து இங்கே ஏதாவது ப்ரெஷரு ஏதாவது நடக்கும் ஸோ அதனால் நம்ம ஏன் வந்து ரிஸ்க் எடுக்குதுன்னு சொல்லிட்டு டி சிக்ஸ் புஷ் பண்ணிக்கிறார் கிரி பி த்ரீ அதாவது குயின் சைடுக்கு எனக்கும் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பி த்ரீ ஆர்டர் ஏன் வேலை கிடையாது நான் இப்போ வந்து இந்த பொசிஷனை அண்டர்மைன் பண்ணலாமா கேட்டிங்கன்னா இப்போ தான் இருந்தேன் இந்த பி ஃபோர் மூவ் பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ லூஸுத்தனமாக பிளாக் என்ன பண்ணக்கூடாது ஏ ஃபோர் புஷ் பண்ணி இந்த மாதிரி பி ஃபோர் வாங்கிட்டு தெரித்து ஓடக்கூடாது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒவ்வொரு பொசிஷனும் வந்து மாறும்போது மாறும் மாறும்போதும் நிறைய விஷயம் மாறுபடும் ஸோ முன்னாடி சொன்ன விஷயம் இப்போ ஒர்க் அவுட் அவ்வளோ பாருங்க அதனால் ஒவ்வொரு டைமும் நான் இதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம நம்மள மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ் வந்து பிகினர்ஸ்லேருந்து இன்டர்மீடியேட்டு அந்த டூ தௌசண்ட் கீழே இருக்காங்க பார்த்தீங்களா ஃபீடேரேட்டட் பிளேயர்ஸ் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் என்ன என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா பாய் ஸ்ட்ரக்சர்ஸில் சேஞ்ச் ஆகும்போது அவங்க பெருசாக அதை கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அதான் பிரச்சனை ஸோ ரூக் ஏ எயிட் நான் எல்லா பிளேயரும் சொல்ல பட் சில பிளேயருக்கு வந்து அது புரியும் சில மா அதாவது சிலன்றதோட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் பேருக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க மீதி பேர் வந்து பண்ண முடியாது அதுதான் பிரச்சனை ஸோ ரூக் ஏ இ ரூக் எஃப் டூ ஸோ ரூக் எஃப் டூ வந்து ஒரு லேட்ரல் டிஃபென்ஸ் ஏன்னா நமக்கு இங்கே என்னென்ன ப்ரெஷர் வர இப்போவே சொல்லிடுறேன் இப்போ என்னன்னா குயின் வந்து உங்களுக்கு கிங் சைடு வந்து வரப்போகுது ஸோ அடுத்து இந்த ரூக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி கிங் சைடு வந்து அட்டாக் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் இப்போவே வந்து ரெடி ஆகிடறாரு ஸோ ரூக் எஃப் சிக்ஸு பிஷப் டூ டி த்ரீ குயின் எஃப் செவன் ரூக் இ டூ குயின் ஹெச் ஃபைவ் ஸோ நான் சொன்ன பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு வேறு ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல பிஷப் டூ இ ஒன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூவ் இந்த இடத்துல இந்த மூவை மிஸ் பண்ணிங்கனாக்கா இந்த பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன் கஷ்டம் அப்படின்னா அடுத்த மூவர் என்ன ஆடுவார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆடலை அவர் சப்போஸ் ஆடாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆடலாம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் பிஷப் டூ இ ஃபோர் ஒரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு ஸோ ரூக் ஹெச் சிக்ஸும் ஆடுறாரு பிஷப் டூ இ ஃபோரும் ஆடுறாரு ஸோ லெட்ஸி ஃபஸ்ட்டு ரூக்கு ஹெச் சிக்ஸ் ஆடினா என்ன ஆகுன்றதை பார்க்கலாம் நம்ம ஸோ ரூக்கு ஹெச் சிக்ஸு பிஷப் டு ஜி த்ரீ ஸோ இந்த பிஷப்போட மூவ் எதுக்குன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பானை செக்யூர் பண்ணுறது தான் இந்த ப்ரொஃப்ளாக்சஸ் மூவ் நமக்கு தேவைப்படுது ஸோ ஒன்ஸ் அவர் ரூக்கு எஃப் சிக்ஸ் மூவ் பண்ண உடனே இங்கே ரியாக்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா ரூக் எஃப்சிக்ஸ் தானே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது நம்ம இதுதான் வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ்க்கும் நமக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம் ஸோ அடுத்து பிஷப் ஜி த்ரீ நைட் இ ஃபோர் இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் வச்சுக்கோங்களேன் ஸோ நைட் டு இ ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா சாக்ரிஃபைஸில் ஐடியா ரொம்ப பெரிய சாக்ரிஃபைஸ்லாம் கிடையாது ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம் மெட்டீரியலை ஸோ அவரோட ஐடியா என்னென்னா நீங்கள் இந்த இடத்துல கேப்ச்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் கேப்ச்சர் பண்ணும்போது நீங்கள் பிஷப்பை மூவ் பண்ண முடியாது ஸோ பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸை டிஃபென் பண்ணிகிட்ருக்கு ஸோ வந்து கொஞ்சம் ஓவர்லோடடாக இருக்கு ஏன் ஓவர்லோடனா தன்னையும் பாதுகாத்துக்கணும் இந்த ரூக்கையும் பாதுகாத்துக்கணுன்றதுனால ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம் ஸோ அந்த பீஸை ஸோ இ கேப்சஸ் டி ஃபைவ் ஜி த்ரீ குயின் கேப்சஸ் டி த்ரீ ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு என்ன உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு வீக்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு இப்போ இந்த மொத்தமாக வந்து இப்போ எல்லாத்தையும் வந்து வெட்டிக்கிட்டாங்க இல்லையா ஸோ வந்து இந்த மாதிரி போது மொத்தமாக தொடர்ச்சியாக கைப்பற்றும் போது என்ன நடந்துருக்குன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆழமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டி த்ரீ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவிழந்து போயிருக்குது ஸோ இதை நம்ம வந்து வீக்னஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஸோ அதே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஒவ்வொரு வார்த்தையாக வந்து நான் தமிழில் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கேன் அது எனக்கே தெரியும் ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எது எதுக்கு வந்து தேவையில்லாத வார்த்தையை நான் வந்து பயன்படுத்துகிறோம் அது எல்லாத்துக்குமே நான் வந்து கண்டிப்பாக வந்து குறைச்சிருவேன் ஸோ என்னையும் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ குயின் கேப்சர்ஸ் டி த்ரீ வந்து இந்த வீக்னஸோட வந்து இந்த பொசிஷன் வந்து முடியுது நமக்கு ஸோ அடுத்து இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து நம்ம கேமில் பார்க்கல எதுக்காக வந்து நம்ம வந்து இந்த ரூக் ஹச் சி சிக்ஸ் மூவ் வந்து இப்போ பாசிபிள் இருக்குது பட் இருந்தாலும் வந்து ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் தான் பட் அந்த மாதிரி ஆடலை அவரு இங்கே என்ன மூவ் ஆனார்னா பிஷப் டூ இ ஃபோர் ஆர் இந்த இடத்துல நைட்டை வைக்கிறதுக்கு பதிலாக அவர் பிஷப் வந்து வைக்கிறாரு அதுவும் ஒரு மூவ் இரலையராக வைக்கிறாரு ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்றத பாருங்க இங்கேயும் நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க கேம் மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கொன்ஸ்டாண்டிங் லூ லு வந்து பிஷப் டு பி ஒன் வந்து விளையாடிருக்கார் கேம் மூவ் ஆக்சுவலாக பட் இன்னொரு மூவ் என்னன்னா இதை திரும்பவும் நம்ம கேப்சர் பண்ணி பார்க்குறது கெத்தா ஓகே கேப்சர் பண்ணி பார்ப்போம் வந்துட்டு சேம் ஸ்டோரி தாங்க இப்போது அதை விட ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா ஆஃப்டர் இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரூக்கு வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் இ கேப்சஸ் டி த்ரீ ஆடுவார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டோட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளை வெறுப்பேற்றது கடுப்பேத்து எதை வேணா சொல்லலாம் ஏன்னால் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய லெசன் கொடுத்தேன் இந்த நைட்டோட போஸ்ட்டு பி ஃபோரு த்ரீ எல்லா கதையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த வேரியேஷனுக்குள்ளே சப்போஸ் கேமில் என்ட்ரு ஆயிருந்தாங்கன்னா இந்த பானை எப்படிங்க நம்ம வந்து கேப்ச்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த நைட்டோட போஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் கேமில் ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகியிருப்பாங்க அதனால தான் இந்த இடத்துல இந்த கேப்சரை வந்து இனிஷியேட் பண்ணலை அவர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு சிவியராக அட்வான்டேஜ் கொடுக்கும் ஈவன் வந்து வின்னிங் அட்வான்டேஜாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒய்ட்டு வந்து அட்டாக்கே பண்ணலை ரொம்ப பொறுமையாக அமைதியாக வந்து ஒரு தடு தடுப்பு முறையிலே தான் இருக்கிறார் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ பிஷப் டு பி ஒன் கரெக்ட் அதாவது இது இதில் வந்து நீங்கள் தமிழில் பார்த்த விஷயம் வந்து இன்னும் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்காது அவர் வந்து மனித இயந்திரம் போல் வந்து கிரியை தாக்குனாருன்னு சொல்லி நான் வச்சுருப்பேன் எதனால் வச்சுருக்கேன் அப்படின்னா இதுக்கப்புறம் விளையாடுற ஒவ்வொரு நகரத்துலுமே வந்து பார்த்திங்கனாக்கா கம் அதாவது அந்த இயந்திரம் மூவ் பண்ணும் இல்லையா நமக்கு அது மாதிரியே வந்து அவர் விளையாடிருப்பார் ஸோ அதாவது ஒவ்வொரு மூவே இது மட்டும்தான் இருக்கும் வேறு வந்து வழியே கிடையாது இந்த மட்டும் மட்டும்தான் நமக்கு இந்த பொசிஷனை வந்து காப்பாற்றும் இல்லை வின் பண்ணுன்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக விளையாடிருப்பார் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய என்ஜின்ஸில் கூட நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ பிஷப் டு பி ஒன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூக் ஜி சிக்ஸ் ஆடுறாரு இப்போ சில பேருக்கு இன்னும் டவுட் வரும் நம்ம ஏன் வந்து திரும்ப ரூக் ஜி ஜி ஹெச் சிக்ஸ் வந்து ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து இந்த பிஷப் வந்து நம்ம வந்து வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்னா ஜி ஃபோர் என்னென்னா ஒயிட் வந்து ஜி த்ரீ ஆட வேண்டியது சார் பிஷப் ஜி த்ரீ ஆட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இந்தத்தில் இங்கே ஒரு டாக்டிக்கல் ஐடியா இருக்குது நம்ம வந்து குயின் அட்டாக் பண்ணலாம் குயினை அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த பிஷப்போட டிஃபெண்டரை ரிமூவ் பண்ணுறோம் ஸோ ரெண்டாவது இந்த பான் வந்து ஆல்ரெடி அட்டாக் பண்ணிகிட்ருக்கு இப்போ நம்ம செக்மேட்டிங் திரட்டை வந்து நம்ம ரூக் வந்து பாதுகாக்குது ஸோ இதனால் இந்த ஜி ஃபோர் ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவு ஸோ கேப்சர் பண்ணிங்கன்னா யூ ஆர் கான் ஸோ இதுக்கப்புறம் இந்த கேம் வந்து கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன் ஃபார் பிளாக் ஸோ இந்த காரணத்தினால ரூக் ஹெச் சிக்ஸ் வந்து இந்த இடத்துல ஆடக்கூடாது ஸோ அவர் கரெக்டாக விளையாடுறாரு ரூக் ஜி சிக்ஸு ஸோ பிஷப் டு ஜி த்ரீ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார் த டிஃபெண்டிங் ஐடியா அடுத்து பிஷப் கேப்சஸ் பி ஒன் ரூக் கேப்சஸ் பி ஒன் நைட் இ ஃபோர் ஸோ ரெண்டு பீஸுமே அங்கே கொண்டு வந்துட்டார் பார்த்தீங்களா நம்ம பார்த்த ரெண்டு வேரியேஷன் நம்ம வந்து வேறு வேறு இடத்துல பார்த்தோம் ஆனால் ரெண்டு பீஸையுமே வந்து அவர் அந்த சாக்ரிஃபைஸில் ஐடியாவுக்கு கொண்டு வந்துட்டார் இந்த டயத்தில் நீங்கள் அதை கேப்சர் பண்ண முடியாதுன்னா டைரெக்ட் த்ரெட் ஆஃப் கேப்சரிங் தி ரூக்கு இந்த பான்ஸ்லாம் ரொம்ப வீக்கு அடுத்து அப்படியே போக வேண்டியதுதான் நம்ம கேம் ஓவர் ஃபார் ஒயிட் ஸோ அதனால் இந்த இடத்துல நைட் இ ஃபோரும் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியாது ஸோ ரூக் பி ஒன் ஸோ டிஃபெண்டிங் தி பான் சாரி டிஃபெண்டிங் தி ரூக் ஸோ நைட் கேப்சஸ் ஜி த்ரீ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான மூவ் இந்த மூ நிறைய பேருக்கு வந்து இந்த இன்டர்மீடியட் மூ இன்டர்மெஸ்ஸோ இன்டர்மீடியட் செக் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்து பண்ண மாட்டாங்க நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீடியோவுக்குள்ளையும் சொல்கிறது என்னென்னா சும்மா செக் வைங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதா ஓகே முதல்ல செக் கொடுங்க அதுக்கப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த இடத்துல இந்த செக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்பஸ் பண்ணது என்ன பர்பஸ் அப்படின்னா ஆஃப்டர் த கிங் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெச் கேப்சஸ் ஜி த்ரீ ஆடலாம் ரூ கேப்சஸ் ஜி த்ரீ அதாவது நீங்கள் வந்து விஷுவலாக நம்ம கண்ணால் பார்க்கறதுக்கு இந்த நிலை வந்து அதாவது இந்த நிலைன்னு சொன்னால் நிறைய பேர் புரியாது இந்த பொசிஷன் வந்து என்ன சொல்கிறது பயங்கரமாக பிளாக் வந்து ஏதோ வச்சு செய்கிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு ஆனால் அந்த மாதிரி கிடையாது இது வந்து கம்ப்ளீட்லி ஈக்குவல் பொசிஷன் தான் ரொம்ப சூப்பராக வந்து விளாடிட்டுருக்கார் இவர் லூப்ளஸ்கோ ஸோ ரூக் கேப்சஸ் ஜி த்ரீ இ ஃபோர் இப்போ உங்களுக்கு இந்த குயின் மூவ் என்னன்னு சொல்லி புரிஞ்சிருக்கோங்க இந்த இந்த குயின் வந்து உங்களுக்கு அன்டிஃப்ரண்டாக இருக்குன்றதை இப்போது இந்த மூவ் வந்து உணர்த்துது ஸோ அதனால் தான் அந்த குயின் செக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு செக்காக இருந்திருக்கு அந்த இடத்துல ஸோ குயின் கேப்சஸ் எஃப் த்ரீ டாக்டிக்கல் ஐடியா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக எல்லோரும் விளையாடுற போது தான் இது வந்து பெரிய மூவாக கிடையாது ஆனால் இந்த இடத்துல அவர் மிஸ் பண்ண மூவ் என்னென்னா குயின் எஃப் செவன் ஸோ ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து ஸ்டேரிங்கை வந்து திருப்புறாரு என்ன ஸ்டேரிங்கை திருப்புறாருன்னு பார்த்தா இங்கே நாங்கள் அந்த பானை கேப்ச்சர் பண்ண முடியாது ஆப்வியஸாக ஸோ கேப்சர் பண்ணிங்கன்னா ஈவில் லூஸு அவ்வளோதான் கேம் ஓவர் ஸோ அடுத்து பானை கேப்சர் பண்ணால் இந்த பக்கம் நீங்கள் வந்து ரூக்கால் கேப்சர் பண்ணலாம் நிறைய த்ரெட் இருக்கும் ஸோ அதை அது நீங்கள் சிம்பிளான கால்குலேஷன் தான் நீங்களே பண்ணி பாருங்கள் ஸோ குயின் எஃப் செவன் இப்போ என்ன த்ரெட்டோட போயிருக்கோம் நம்ம மேட் இன் ஒன் த்ரெட்டு அப்போ நீங்கள் யாருக்கு ரியாக்ட் பண்ணணும் இதுக்கு மட்டும் தான் ரியாக்ட் பண்ணணும் ஸோ அதனால் ரூக்கை வந்து மூவ் பண்ணுறாரு இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஒரு எக்ஸ்ட்ரா டைம் போல் இ கேப்சஸ் எஃப்ஐ ஆடுறோம் அண்டு இந்த இடத்துல இருந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும் அனிஷ் கிரி ஸோ என்ன கேர்ஃபுல்லாக ஆடணும்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா நான் ஏற்கனவே சொன்னேன் ஒயிட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு டிஃபென்சிவாக வந்து தடுப்பாட்ட முறையில் தான் இருந்தார் ஆனால் இப்போது இந்த குயின் மூ மூலிமா குயின் எஃப் த்ரீ மூவ் மூலிமா இந்த ட்ரான்சாக்ஷன் மூலிமா இந்த இதெல்லாம் நடந்தது இல்லையே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதனால் வந்து ஒயிட்டுக்கு சிவியராக அட்வான்டேஜ் வந்து கிடச்சிருக்கு பட் அதை வந்து உடனே நம்மளால் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது ஸோ எப்படின்னு சொல்லி பாருங்கள் குயின் டூ சி சிக்ஸ் வந்து விளையாடுறாரு ஸோ அடுத்து இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் நம்ம வந்து ஓகே இ கேப்சஸ் எஃப் ஃபைவ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து ரூக் ஜி ஃபைவ் ஆடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரூக் ஜி ஏன் வந்து ஆடக்கூடாதுன்னா ஸோ ஆஃப்டர் குயின் கேப்சஸ் சி செவன் குயின் எஃப் ஃபோர் குயின் கேப்சஸ் பி சிக்ஸ் இந்த மாதிரி எல்லா பாடையும் நம்ம கேப்ச்சர் பண்ணலாம் ரூக் ஹெச் ஃபைவ் குயின் கேப்சஸ் ஏ ஃபை குயின் எஸ் டூ செக் கிங் எஃப் ஒன் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான பிளேயர் யார் அனிஷ் கிரி இப்போது கோன்ஸ்டான்டின் லுப்ளஸ்கு அப்படின்ற பிளேயரு ட்ரா ஆகிறதுனால வந்து அவர் வந்து எதுவும் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது ஆனால் அனிஷ் கிரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரு பட் டிரா வேணாமே நம்ம வின் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு திங்க் பண்ணுறது அனிஷ் கிரி தான் ஸோ இந்த இடத்துல ரூக் டூ எஃப் டூ வந்து விளையாடலாம் ரூக் ஹெச் ஒன் செக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செக்மெண்ட் ஆகிடுங்க அதெல்லாம் கரெக்டான ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிங் மூவ் தான் ரிப்பீட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஸோ இதனால் ட்ரா ஆகிடுன்னு சொல்கிறேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறதுனால சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னால் வந்து ஒயிட் ஈஸியாக வின் பண்ணியிருப்பார் ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் கிங் ஜி ஒன் கிங் எஃப் ஒன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி மூவ் பண்ண வேண்டியது தான் இதில் நீங்கள் ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா பான்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பிளாக் பண்ண முடியாது ரூக் ஹெச் ஒன் செக் கிங் இ டூ குயின் இ ஃபோர் செக் கிங் டி ஒன் குயின் பி ஒன் செக் கிங் டி டூ குயின் கேப்சஸ் இ ஒன் வித் செக் வினிங் தி குயின் அண்ட் எவ்ரி திங் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒன்ஸ் கிங் மூவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் குவியின் தான் கேப்ச்சர் பண்ணுங்க அசால்ட்டாக ஸோ கேம் ஓவர் இது இது வந்து நம்ம பெருசாக வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது ஸோ அதனால் இந்த இடத்துல குயின் சி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேவைப்படுற ஒரு மூ இந்த இடத்துல நீங்கள் ரூக் ஜி ஃபைவ்லாம் ஆட வேண்டாம் ஸோ குயின் சி சிக்ஸு இது வந்து டாக்டிக்கலான ஒரு ஐடியாங்க இப்போது இப்போது நிறைய பேருக்கு வந்து டவுட் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து இமீடியட்டாக வந்து இந்த மாதிரிலாம் ரூக்கை வந்து பேக் ரேங்க் கொண்டு போகக்கூடாது அடுத்து இந்த பானை புஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டவுட் வரும் ஸோ என்ன ஆகுது அப்படின்றத பாருங்கள் பண்ணலாம் பட் அதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது ஏற்கனவே பார்த்தா ஃபோர்சிங் ட்ரா தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ரூக் டூ ரூக் எஃப்டூட பர்பஸ் என்னென்னா இந்த செக்மேட்டிங் ஐடியாவை கான்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம பாதுகாத்துகிட்டே இருக்கணும் தொடர்ந்து பாதுகாத்துகிட்டே இருக்கணும் அதர்வைஸ் நமக்கு வந்து செக்மேட் ஆகிடுவோம் ஸோ அதனால் இந்த ரூக்கை நம்ம எப்படி மூவ் பண்ண முடியாது அதனால் அதுக்கு இந்த கீழே இருக்கிற ஃபஸ்ட் ரேங்க் ரூக்கு விட்டுருக்காரு இந்த செகண்ட் ரேங்க்கில் இருக்க இந்த செகண்ட் சாரி ஜி டூ பானை டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்காரு செக் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறாரு இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு மூவ் இந்த இடத்துல குயின் டு சி ஃபைவ் வந்து விளையாடுறாரு ஸோ குயின் டு சி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்தளவுக்கு கரெக்டான மூவாக கிடையாது ஏன் கரெக்டான மூவ் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் ஸோ இந்த இடத்துல வந்து மூணு ஆப்ஷன் இருக்குங்க ஆக்சுவலாக அதாவது ரூக் டூ இட் நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும் நீங்கள் எஃப் சிக்ஸ் பானை இப்போ புஷ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா டவுட் தான் பட் புஷ் பண்ணிங்கன்னா என்னாகுன்றதை நம்ம பார்த்துடலாம் சஸ் ஜ எஃப் சிக்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜி கேப்சஸ் எஃப் சிக்ஸ் குயின் கேப்ஸஸ் எஃப் சிக்ஸ் வித் செக் ரூக் இ ஜி செவன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலான ஒரு கேம் தான் இன்ஃபேக்ட் பிளாக் கொஞ்சம் பெட்டராகவே இருக்காரு ஸோ அதனால் இந்த இடத்துல எஃப்சிக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக புஷ் பண்ணக்கூடாது அப்போ என்ன புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சரி ஓகே ரூக் இயேட் ஆடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் வரும் இது ரூக் இயேட் ஆனீங்கன்னா சேம் ஸ்டோரி தான் செம்மையாக ஒரு ஐடியாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக் வந்து பின்னில் இருக்குது ஸோ தட் நம்ம கேப்சர் பண்ணிடலாம் கேப்ச்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ கேப்சர் பண்ணிங்கனாக்கா ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல செக் இருக்கும் ஆக்சுவலாக ஐ ஆம் மிஸ்ஸிங் சம்திங் ஆ குயின் சி சிக்ஸ் செக் ஸோ குயின் சி சிக்ஸ் செக் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த என்ன கிங்கையும் செக் பண்ணுறோம் ப்ளஸ் இந்த ரோக்கையும் அட்டாக் பண்ணுறோம் ஒன்ஸ் கிங் எங்கேயாவது மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கேப்ச்சர் பண்ண போகிறோம் அண்டு ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய பொசிஷனில் கிடையாது பிளாக் வந்து ரொம்ப பெ பெட்டராகவே இருக்காரு ஏற்கனவே வந்து அர்னிஷ் கிரி ஒரு பான் எக்ஸ்ட்ரா இருக்காருன்றத நம்ம மறந்து கூட அந்த எல்லா பொசிஷன்லேயுமே ஸோ அதனால் இந்த ரூ ரூக் கேப்சஸ் ஜி டூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே நம்ம ரூக் கேப்சர் ஜி டுக்கு இதை மூவ் பண்ணால் இது மாதிரி ஆகும் நம்ம வந்து சார் கேப்சர் பண்ணால் கேப்ச்சர் பண்ணாமல் கிங் எச் ஒன் என்ன ஆகும் திரும்ப செக் கொடுக்கலாம் ரொம்ப லாஜிக்கலான ஒரு செக்கு ஸோ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பிட்டேஷன் ஸோ சிம்பிள் ஸோ குயின் சி சிக்ஸ் செக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அந்த வேரியேஷனும் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ரூக் இ செவன் தான் வந்து கரெக்டான மூவ் இந்த நம்ம பார்த்த இந்த எஃப் சிக்ஸாக இருந்தாலும் சரி அடுத்து வந்து இந்த ரூக் இஎயிட் இருந்தாலும் சரி இது ரெண்டுமே வந்து அந்தளவுக்கு கரெக்டான மூ கிடையாது இதுதான் ஒன்லி மூ ஃபார் வின்னிங் ரூக் இ செவன் இது வந்து கம்ப்யூட்டர் வந்து எப்படி விளையாடுமோ அந்த மாதிரி வந்து யோசிச்சு விளையாடிருக்காரு பட் ரொம்ப க ஈஸியே கிடையாது இந்த மூவ் ஆக்சுவலாக ஸோ குயின் டு டி ஃபோர் ரூக் இஎய்டு கேம் ஓவர் இப்போது ஏற்கனவே பார்த்த வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குயின் வந்து சிஃபைவில் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போ என்னாச்சு நம்ம டாக்டிக்கலாக வந்து இந்த ரூக்கோட போஸ்ட்டை கொஷின் பண்ணோம் இப்போ அவர் என்ன பண்ணிட்டார் குயின் சி ஃபை போயிட்டார் குயின் சி ஃபைவ் போட்டிங்கன்னா யூ ஆர் நோ லாங்கர் ஆன் சி சிக்ஸ் செக் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூக் இஎயிட் மூவ் வந்து இப்போ பாசிபிளாக இருக்குது சிம்பிள் டாக்டிக் இன்னும் எல்லாருக்குமே தெரியும் இதுக்கப்புறம் வந்து இந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறதுன்றது முடியாத ஒரு காரியம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட்டு இப்போ என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்றத பாருங்கள் ரூ கேப்சஸ் ஜி டூ வித் செக்கு கிங் கேப்சஸ் ஜி டூ குயின் ஜி ஃபோர் செக்கு நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஒரு வேளை இங்கேயும் ரிப்பிட்டேஷன் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு வராது ஸோ கிங் ஹெச் டூ போகிறாரு குயின் ஹெச் ஃபோர் செக்கு அடுத்து அகெயின் கிங் ஜி டூ குயின் ஜி ஃபோர் செக்கு கிங் எஃப் ஒன் குயின் ஹெச் த்ரீ செக்கு கிங் இ ஒன் குயின் சி த்ரீ செக்கு ரூக் டி டூ ஸோ ரூக் டி டூ விளையாடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியான முறையில் வந்து திரும்ப 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 கிங்குக்கு வந்து தொடர்ச்சியான வந்து செக்குகளை வந்து கொடுக்க முடியாது அந்த காரணத்தினால இந்த இடத்துல அனீஷ் கிரி ரிசைன் பண்ணிட்டாரு இது ஏன் டிசைன் பண்ணார் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும் இதில் வந்து ரிசைன் பண்ணுறது வந்து நான் ஏன் டவுட் வருதுன்னா நம்ம செக் கொடுக்க முடியாது ஒன்று ரெண்டாவது இட் இஸ் மேட் இன் ஃபைவ் நீங்கள் முடிஞ்சால் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே வந்து கேல்குலேட் பண்ணலாம் இல்லை நம்ம வந்து திரும்பவும் நம்ம வந்து செக் கொடுக்கலான்னு நினச்சிட்டு நீங்கள் எங்கே செக் கொடுப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேக்ராங்கில் எங்கேயாவது செக் கொடுப்பீங்களா சரி ஓகே இங்கேயே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேன் ரூ காலாக ப்ளாக் பண்ணுவேன் அகைன் நீங்கள் செக் கொடுக்கலாம்னு நினைப்பீங்க கரெக்டாக ஸோ நான் வந்து திரும்ப ரூ காலாக பிளாக் பண்ணுவேன் திரும்ப திரும்ப நீங்கள் செக் கொடுக்கலாம் நினச்சா நான் என்ன மேலே போயிடுவேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் கொடுக்குறதுன்றது முடியாத காரியம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கே செக் கொடுக்க முடியுனா இங்கே மட்டும் தான் செக் கொடுக்க முடியும் செக் கொடுத்திங்கன்னா நம்ம ரூக்கால கேப்சர் பண்ணிட்டு கேமை வின் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ரிசைன் பண்ணிடுறாரு இன்னொரு சிம்பிளஸ்ட் வே எப்படி என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேட் இருக்குன்றது கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதனால் அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ ஆஃப்டர் குவியின் இரீ செக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை கேப்ச்சர் பண்ணிக்கலாம் நம்ம ஹெச் சிக்ஸு ஸோ வந்து டிலே பண்ணுறது மேட்டை டிலே பண்ணுறது தான் இந்த வேரியேஷன் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்து ஏ ஃபோர் ரூக் இ செவன் ஏ த்ரீ ருக் டெக்ஸ் ஜி செவன் ஹெச் ஃபைவ் ருக் டெக்ஸ் ஜி எயிட் வந்து செக் மேட்டு ஸோ இந்த பொசிஷன் தான் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு பொசிஷனை வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் வந்து போர்டில் வந்து சரி ஓகே பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் அவங்க கிராண்ட் மாஸ்டராக இருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ அனீஷ் கிரியே வந்து வச்சு செஞ்சுருக்கிறாரு ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க என்ன சொல்கிறது இப்படியே வந்து நீங்கள் அனீஷ் கிரியோட வீடியோ வந்து சைடில் வரும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம என்டையர் கிராண்ட் மாஸ்டர்ஸோட கேம்ஸ் நான் ப்ளேலிஸ்ட்டில் இங்கே கவர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம் எதுக்காக வச்சிருக்கோம்னா புது பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்றது தெரியல அதனால் அந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் ப்ளேலிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு மொத்த கேம்ஸ் அங்கே இருக்கும் ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்கச்சவணக்கியன்